எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு 70,000 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 75,000 அதிகமாக ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாட்டீங்க. எம்ஆர்பி ரேட்டை விட ஜாஸ்தியாக நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறைய கம்பெனி அதோடைய ரியல் வேல்யூவிலிருந்து 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 ரூபாய் ஒர்த்தான ஒரு கம்பெனியுடைய ஷேரு 1,500 ரூபாய் 1,200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம ஈஸியாக வந்து வாங்குவோம், இன்னும் ஏறும் இன்னும் ஏறும்ட்டு. ஆனால் ஒரு சின்ன நியூஸு, ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸில் அப்படியே கீழே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரீசண்டாக நிறைய பேர் வந்து கொச்சின் ஷிப்யார்டில் வந்து ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 60% வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது முக்கியமானது. இதை பார்க்கறது ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டேட்மெண்ட். ஒரு கம்பெனியுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட், எப்படி அந்த கம்பெனியில இன்கம் வருது, எந்தெந்த வழிகளில் இன்கம் வந்து வருது. ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டு ஒரு கம்பெனியுடைய அசட் எவ்வளோ இருக்கு, டேஞ்சபிள் அசட், இன்டேஞ்சபிள் அசட், அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்கு, லாங் டேர்ம் டெப்ட், ஷார்ட் டேர்ம் டெப்ட், இந்த கம்பெனியுடைய வேல்யூ வந்து என்ன, ஈக்குட்டி வேல்யூ, என்டர்பிரைசஸ் வேல்யூ, இந்த மாதிரி ஒரு அசட் அண்ட் லயபிலிட்டியை வந்து சொல்றது தான் பேலன்ஸ் ஷீட். அதே போல அவுட்கம், கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அந்த பணத்தை எந்தெந்த வழிகளில் செலவு பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு இருக்கிறதுலே முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனியில முக்கியமானது இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஷேரோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறதுனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ screener.in வெப்சைட் எடுத்துப்போம். இதை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த சர்ச் பாக்ஸில் என்ன கம்பெனி எந்த ஷேரோ அந்த ஷேரை டைப் பண்ணிக்கோங்க. அதோடைய கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து இதில் வரும். இதில் வந்து கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், குவார்ட்டர்லி ரிசல்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இதில் பாருங்கள், 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா சேல்ஸ் ஆகிருக்கு, 53,000 ரூபா சேல்ஸ் ஆகிருக்கு, 62,000 ரூபா சேல். முதல்ல என்ன தயாரிக்கிறோமோ அது வந்து சேல்ஸ் வந்து முதல்ல அதிகமாகணும். அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, அதர் இன்கம், ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, டேக்ஸு, நெட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே டேக்ஸு, எவ்ரி திங் பே பண்ணதுக்கப்புறம் நெட்டாக வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் தான் அந்த கம்பெனியுடைய ரியல் ப்ராஃபிட்டு. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். 10 இயர்ஸ் பிஃபோராக 9,429 crores வந்து இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு பாருங்கள். நெட் ப்ராஃபிட் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு, அப்படியே 3x மாறியிருக்கு. இதில் இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர், இந்த கம்பெனியுடைய ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங் வரும், அதுதான் வந்து இதில் இபிஎஸ்ன்னு போட்டுருவோம். இப்போ அதில் பாருங்கள், ஒரு ஷேருடைய ஏர்னிங் வந்து 20 ரூபாயிலேருந்து 23 ரூபா, 26 ரூபா, 29 ரூபா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். 35 ரூபா, 38, 45, இப்போ எவ்வளோ இருக்கு, 64 ரூபா, கிட்டத்தட்ட 65 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து ஏர்ன் பண்ணுது. அப்போ இந்த ஷேரை நான் வாங்கினோம்னா எனக்கு அந்த ஷேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்கும், ஒரு ஷேர் 64 ரூபீஸ் ஏர்ன் பண்ணும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஷேர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஷேர் 64 ரூபீஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் ஏர்ன் பண்ணதுன்னு அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்குவிட்டி கேபிட்டல்னு சொல்லுவோம், அந்த கம்பெனியுடைய கேபிட்டல், ஈக்குவிட்டி கேபிட்டல்னு சொல்லுவோம், இதுவுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். பாரோவிங் மட்டும் ரொம்ப அதிக அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே, வேணும்னா கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். பாரோவிங் வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்கணும், சில இதில் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர். ஓகே, அதே போல தான் அந்த ரிசர்வும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், எவ்வளோ தூரம் அந்த கேபிட்டல் ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அதே போல் லைபிலிட்டிஸ் வந்து கிராஜுவலாக ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை குறைஞ்சிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது டோட்டல் அசட், இந்த டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு கம்பெனியுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த கம்பெனியுடைய அசட் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனியுடைய கடன் எவ்வளோ இருக்குது,
ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸு, அந்த அசட்டுடைய டேஞ்சபிள் அசட்டு, இன்டேஞ்சபிள் அசட்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்குறது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவோம். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒரு கம்பெனிக்கு எந்தெந்த வழிகளில் இன்கம் வந்திருக்கு, அதை இந்த கம்பெனி எந்தெந்த வழிகளில் செலவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஒரு டிவிடெண்ட்டு கொடுத்துருக்கலாம், இந்த டிவிடெண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து வரும். ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள், ஒரு அசட்டை செல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இன்கம் வந்திருக்க மாதிரி காமிக்கும், ஆனால் அதை ஃபிக்ஸட் அசட்டை செல் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காது, அசட்டை செல் பண்ணியிருக்க வந்த ப்ராஃபிட்டாக இருக்கும். கம்பெனி இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்த இன்கம் ஆர் வந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயோ இல்லை அடுத்த குவார்ட்டர்ஸ்லேயோ அதிகமாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெட் கேஷ் ஃப்ளோ, ஸோ எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆகுது, ஸோ இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணதில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக படிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடியது, உங்களுக்கு ஃபண்டமெண்டலில் என்னெல்லாம் டவுட் இருக்கோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.